ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்ம சிம்பிளாக வந்து உருளைக்கிழங்கையும் முருங்காயும் வச்சு ஒரு பொரியல் வந்து பண்ணலாம். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு ப்ரெஷர் பேன் வந்து எடுத்துக்கிறோம். ஏன்னா ப்ரெஷர் பேனில் ஈஸியாக வந்து நம்ம பண்ணிடலாது. அதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரியணும். இப்போ கடுகும் உளுத்தம் பருப்பும் நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே வந்து சிறிதளவு கருவேப்பிலை நம்ம வந்து சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துனதும் இது கூடவே வந்து ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அது நம்ம இது கூட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே வந்து ரெண்டு நாட்டு தக்காளி வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க அதுவும். இப்போ இதில் ஒரு மூணு கத்திரிக்காய் நீள வாக்கில் வெட்டினது, அதுவும் இது கூட நம்ம சேர்த்திக்கலாம். கத்திரிக்காய் விருப்பம் இருந்தால் சேர்த்துங்க. இதில் வந்து கத்திரிக்காய் சேர்த்துனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பொரியலுக்கு. இப்போ கத்திரிக்காய் வந்து லேசாக நல்லா வதங்கினதும் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முருங்காய் சின்ன சின்னதாக வெட்டி வச்சது, அது இது கூட நம்ம சேர்த்திக்கலாம். முருங்காய் மட்டும் தோல் வந்து லேசாக வந்து பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துங்க. இது கூடவே வந்து ரெண்டு அல்லது மூணு உருளைக்கிழங்கு நம்ம வந்து வெட்டி வச்சது, அதுவும் இது கூட நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இந்த பொரியல் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளாகவும் 15 நிமிஷத்துக்குள்ளே வந்து செஞ்சிடலாம். இது வந்து தயிர் சாதத்துக்கு வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஷர் பேனில் தான் நீங்கள் வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ப்ரெஷர் பேன் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமும் வந்து செஞ்சிடலாம். இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் நம்ம வந்து சேர்த்திக்கிறோம். கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் நம்ம சேர்த்திக்கிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வந்து தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்திக்கிட்டு இப்போ நல்லா எல்லாமே கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா பைண்ட் ஆகட்டும் எல்லாமே. இப்போ எல்லாமே கலந்ததும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் விட்டிங்கன்னா போதும் இந்த காய்கறிகளை வேகிறதுக்கு. வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு சவுண்டு வந்து விட்டால் போதும். இப்போ திறந்து பார்த்துடலாம். இப்போ காய்கறிகளாக எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ லேசாக மட்டும் கலந்து விட்டிங்கனாலே போதும். இப்போ இந்த தண்ணி இருக்குங்க இல்லையா, இது லேசாக வந்து சுண்ணா மட்டும் போதும். இப்போ நல்லா தண்ணி வந்து சுண்டிடுச்சு, அவ்வளோதாங்க. உருளைக்கிழங்கு முருங்கை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.